ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கிச்சடி, சிறுதானிய கிச்சடி. நல்ல நார்ச்சத்து அதிகம் இருக்கிற குதிரவாளி அரிசியும் கூடவே சத்தான காய்கறிகளும் சேர்த்து ஒரு அருமையான கிச்சடி ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான உணவாக இருக்கும், முக்கியமாக ரொம்ப ஹெல்தியானது. நம்ம டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம ஒரு டிஃபன் பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இது நல்ல ஆப்ஷனுங்க. டக்குன்னு பண்ணிடலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே ஒரு அருமையான தேங்காய் சட்னி கிச்சடி ரெசிபியோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அருமையான சத்தான சிறுதானிய கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப்பளவுக்கு குதிரைவாளி எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும். நம்ம இந்த கிச்சடி குதிரைவாளி அரிசியில் மட்டும் இல்லை, சாமையிலையும் செய்யலாம் இதே மாதிரி. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்தாச்சுங்க. நல்ல தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னாலாம் அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கிச்சடிக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே கிச்சடிக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் என்னென்ன காய்கறிகள் சேர்க்க போகிறேன்னா, கேரட், பீன்ஸ், பட்டாணி, ஒரு தக்காளி, நல்ல ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் என்னென்னு நம்ம கிச்சடிக்கு தாளிச்சுட்டே பார்த்துடலாங்க. இங்கே குக்கரில் தாளிச்சு விட்டுடலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு, கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்தது 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்தது 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. இந்த முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது பொடியாக நறுக்குன்னு 1 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுருவோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும்னு நல்லா அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாங்க. கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ், கூடவே கேரட் 50 கிராம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு, கூடவே பச்சைப்பட்டாணி அதுவும் 50 கிராம் நல்லா கலந்து விட்டுருவோம். காய்கறிகள் நிறையா சேர்க்கறது ரொம்ப நல்லது, அதுவும் சிறுதானியமெல்லாம் பர்டிகுலர்லி செய்யும்போது, காய்கறிகளும் கூடவே நிறையா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. காய்கறிகள் குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து விட்டுடலாம். இங்கே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து விட்டு நம்ம வதக்கி விட்டால் டக்குன்னு 1-2 நிமிஷத்தில் காய்கறிகள் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம மில்லட் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் தண்ணியும் அளந்து எடுத்துக்கலாங்க. 1 கப்பளவுக்கு குதிரைவாளி எடுத்திருந்தேன், இதில் 3.5 கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக வெந்துடும், அதே சமயம் நல்லா மெத்துன்னு இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ 1 கப்பு குதிரைவாளிக்கு 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே 3.5 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அந்த குதிரைவாளி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக
ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டு வச்சு விட்டு மூணு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்தால் பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. ஸோ இங்கே குக்கர் வெயிட் வச்சாச்சுங்க, மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். வெயிட் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நல்ல ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி பார்த்துடலாங்க. இங்கே ஒரு கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இவ்வளோ மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்தா போதும், அதிகம் வேண்டாம். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் துண்டுகள் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி போட்டு விட்டுருவோம், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும், அவ்வளோதாங்க. அருமையான தேங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதில் நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்து விட்டுறலாம். நல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சேர்த்தாச்சு. ஸோ தேங்காய் சட்னி குயிக் அண்ட் ஈஸியாக இங்கே ரெடி ஆயிடுச்சு. குக்கரும் மூணு விசில் வந்து இந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான மில்லட் கிச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு அருமையான டிஷ் இது. பாருங்கள், நல்ல காய்கறிகளும் வெந்திருக்கு, குதிரை வாழி அரிசியும் பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. எப்போவுமே நம்ம சிறுதானியம் சமைச்ச முடிக்கும் போது கொஞ்சம் இப்படி குறைவாக இருக்கிற மாதிரியே நம்ம சமைச்சுக்கணும், ஏன்னா ஆற ஆற கெட்டிப்படும். இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு, அவ்வளோதாங்க. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான கிச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹோல்சம் ஹெல்தி மீலுங்க. ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிற குதிரைவாளை சேர்த்துருக்குறோம், நல்ல சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் சேர்த்துருக்குறோம், அது பக்குவமாக குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல ஒரு சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான மீல் இது. அதுவும் நம்ம குயிக்காகவும் சமைச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம பிளான் பண்ணி பண்ணிடலாம். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான உணவு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசனையாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.